குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதுங்களோட தாஸ்தியாக குலைச்சனா அதுங்கெல்லாம் பயந்து ஓடும். பார்த்துருக்கியா, நாலஞ்சு நாய் சேர்ந்து ஒன்னா குலைக்கும். ஒரே ஒரு நாய் தூங்கி நிற்கும், ஏய் வா அப்படின்னு இங்கிலீஷில் கத்தோம். ஓ, இவன் தான் தலைவனா, தலைவன்கிட்ட தான் நம்ம வாழை ஆட்டிட்டோமான்னு எல்லாம் அப்படியே போயிடும். அது மாதிரி என்ன ஆகும், டாகஸ் அப்படியே போயிடும். ஏற்கனவே மோதினவங்க நிலமலை என்ன ஆச்சு, நம்ம வேற மோதுறோம், டாகஸ் அப்படியே போயிடுவாப்புல. ஆட்டி சாவி திரி விட்டார் பொம்மா அனுப்பு, அந்த மாதிரி அந்த மாதிரி யார் யாரோ அவருக்கு சாவி திரி விட்டாங்க போகுது டாகஸ்க்கு. சொந்தமாக மூளை இல்லை, மூளை இருந்தால் அவர் ஏன் கடவுள் கேட்பாரு, மூளை இல்லைன்னு தான் கடன் நத்துறாப்புல. ஒரே கடையோ ரொம்ப வருஷமா. சரி, ரைட் ரைட். அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், 365னா 365 ஆஃபர் அப்படின்னாப்புல கபால்னு. இங்கேருந்து பார்த்தா ஜோபி 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 சிக்கம் சிக்கம் மென்டல் ஆஸ்பத்திரி பக்கம்னாரு. உன்னை தாம்பத்திலே நீ பெரிய லூசுரான்னு சொல்லிட்டேன், அதனால பட்டாளன்னு கேஜி. அவர் ரிப்ளை கொடுக்கலான்னு நினைப்பாரு. நம்ம வாயே அடிப்போம், தகட்ட தகட்ட வாரி அடிப்போம் ஸ்வீட்டை, தகட்ட தகட்ட வாரி அடிப்போம் ஸ்வீட்டை. 3-4 மணிக்கு வந்து தொல்லையாக கொடுக்குற வீடியோ பண்ணேன். அது எல்லாருமே இந்த மாதிரி ஆகணும்னா அப்புறம் கடைசியில் கடையை வீடாக்கி இங்கே படுத்துக்க வேண்டியதான். சரி, வெந்துருச்சுடப்பா, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கு. அப்போதான் ஒரு ஃபயர் வரும் உன்னோட ஆடியன்ஸ்லாம். 3-4 மணி நிப்பாட்டி வச்சு ஃபயர் வரும், வரும் பசி தான் வரும், பசி தான் வருது. வைக்கமா, உன் தலையில் கட்டிட்டேன் நீங்கள் சாப்பாடு இருக்கீங்களா, 3 ரூபாய் போடலாம் போடலாம் போடலாம். எதுக்கு போயிட்டா, எத்தனை நாள் அடைக்கணும், பிளானே இல்லை. 3 நாள் கெசிங்கே, 3 நாள் 3 நாள் ஒரு கடையை போட்டிருக்காப்புலங்க, 3 நாள் எத்தனையோ பேர் வந்துட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணுறது ஒரு கனவை வச்சுட்டு இருக்காங்க. 3 நாள் 3 நாள் எல்லா 3 நாள் பிளானில் 3-4 தாவிட்டீங்க. அவருக்கு சாவி திரி விட்டாங்க போகுது டாகஸ்க்கு. சொந்தமா மூளை இல்ல, மூளை இருந்தா அவர் ஏன் கடவுள் கேட்பாரு. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் எம்சி ரோட்டில் தான் இருக்கோம். பின்னாடி பேக்டராப்பை பார்த்தாலே தெரியும், கேஜிஎஃப் மென்ஸ்வேர் 4. சரிங்களா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்தீங்கன்னா அது நல்லாவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே செகண்ட் வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணிட்டாப்புல, அதுக்காண்டி தான் இந்த கடையை விசிட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருப்போம். வாங்க உள்ளே என்ன பண்ணுறாப்புலன்னு போய் பார்த்துடலாம். ஓகேங்களா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய ஃபன்னு நிறைய ரிப்ளேஸ் எல்லாமே வரப்போகுது நினைக்கிறேன். பார்ப்போம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேஜிஎஃப் 4க்குள்ளே இருக்கும், அங்கே பாருங்கள், சுற்றி பாருங்களேன் லைட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்குது, பரவாயில்ல. நல்லா ஏசியெலாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காப்புல. ஆனால் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆல்ரெடி டயர்டில். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கே டைமை பாருங்கள், இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த ஜீவனை பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோ ப்ரோ, போதையில் கிடக்க மாதிரியே கிடக்காப்புல. எதுக்கு இப்படி என்னாச்சு, கேமரா ரோலிங்ல இருக்கு இத்தனைக்கு உள்ள வந்து சட்டை சாத்துறேன், அது கூட தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. கடைக்குள்ள யாராவது பூந்துட்டானா என்ன பண்ணுவ, டீ கார் வருவாரு இந்த டைமுக்கு, பால் காரு. எந்திரி எந்திரி எந்திரி, எதுக்கு கேமரா ஆன் பண்ணிட்டு வந்த, என்ன போட்டுக்கிட்டு விட்டுற போறியா, 3-3 வீடியோ எடுத்துட்டு அடுத்து அச்சீவ்மா இருக்கு. இல்ல அந்த மாதிரி கவர் செய்யாத, இல்ல பயப்பட வேணாம். சரியா, போன வாட்டி வீடியோ பண்ணும் போது வாங்கிட்டு போன டிஷர்ட் தானே இது, அதை போட்டு வந்திருக்கேன். இந்த அளவு எடுப்போம்ல, சும்மா பண்ணாதயா, தூக்கத்துல வந்து எழுப்பி வீடியோ நைட்டு தான் டைம் கிடைக்கும், நான் என்ன பண்றது, மனசாட்சி இல்லாம பண்ற பத்தியா, தூங்குறதெல்லாம் போடக்கூடாது யார், தப்பா நினைச்சுப்பாங்க. நாயினா உன்னை மேக் பண்ணி பண்ற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னு சங்கடம். எதையுமே முழுசா யாரையும் நம்ப வைக்க முடியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் எதையுமே நம்புறோம் இல்லை, எல்லாம் மாய எல்லாம் சாய். இன்னைக்கு நான், நாளைக்கு இன்னொருத்தர், இந்த இடத்துக்கு எல்லாருமே மாறி மாறி வருவாங்க. வெற்றி தோல்வி சகஜாதி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எவ்வளோ தோல்வியை பார்த்துருக்கேன், இது ஒரு சக்ஸஸா, இன்னும் எவ்வளவு இருக்கு, எவ்வளோ இருக்குது. கேஜிஎஃப் 3 இன்னும் எடுத்து இப்போ தான் எடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் இங்கே 4 வந்துருச்சு. டமாட்டோ எல்லாருமே என்ன மாதிரி ஆகணும்னா அப்புறம் கடைசியில் கடையை வீடாக்கி இங்கே படுத்துக்க வேண்டியதான். சரி, இப்போ வந்துருச்சுடப்ப, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போதான் ஒரு ஃபயர் வரும் உங்களோட ஆடியன்ஸ்லாம். 3-4 மணி நிப்பாட்டி வச்சு ஃபயர் வரும், அது வரும் பசி தான் வரும், பசி தான் வருது. மைக்கமா, உன் தலையில் கட்டிட்டேன் இன்றைக்கி சாப்பாடு இல்லை, 3 ரூபாய் போனால் போட்டலாம் போட்டலாம் போட்டலாம்.
எதுக்கு ஃபைட்டா போலாம். அப்புறம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் வெளில வராது. கேஜிஎஃப் யூடியூபருங்கிட்ட வாங்கி தூண்டு பேசுறாருன்னு வாங்கி இதை போட்டுட்டு பேச என்னத்தை பேச தூக்கத்தில் ஏதோ வளர்றேன்னு நினைக்கிறேன். நான் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோ. இப்போ இந்த நாலாவது பாட்டு ஓப்பன்ற ஐடியா முதலே இருந்துச்சா இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணுற மாதிரி? ஐயோ ரெண்டாவது நாளில் ஒரு யோசனையில ஒன்றும் கிடையாது. 365 ஆஃபர் அப்படின்னா போல கபால்னு இங்கேருந்து பார்த்தா ஜோபி 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 சிக்கம் சிக்கம் மென்டல் ஆஸ்பத்திரி பக்கம்னாரு. உன்னை தாம்பத்திலே நீ பெரிய லூசுரான்னு சொல்லிட்டேன். அதனால பட்டாளன்னு அவர் ரிப்ளை கொடுக்கலான்னு நினைப்பாரு. நம்ம வாயே அடிப்போம், தகட்ட தகட்ட வாரி அடிப்போம் ஸ்வீட்டை, தகட்ட தகட்ட வாரி அடிப்போம் ஸ்வீட்டை. 3-4 மணிக்கு வந்து தொல்லையாக கொடுக்குற வீடியோ பண்ணு அதை பண்ணி ஆச்சிச்சா. அந்த மாதிரி என்ன இல்லை வா மணி மேக் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட் நடக்கும் இந்த மூணு கடையில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயா இல்லை? சேம் 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 சேம். அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நம்ம அசல் நம்மளோட காப்பியில் எல்லாத்துலேயும் ஒரிஜினல் அசல் தான் இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கு இதுக்கு சின்ன சின்ன சேஞ்ச் எதுவுமே கிடையாது. நான் நினச்சா பில்லையும் காட்டுவேன் வியாபாரத்தில். அது ஆல்ரெடி காட்டேன். மறுபடியும் எனக்கு பில் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு 10 பில் எடுத்து காட்டுட்டா எனக்கு விருப்பம் இல்லை. அதையும் ஆப்னேட்டாக வீடியோ போட்டுன்னு வச்சின்னு நீங்கன்னா நான் எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து காட்டுற மாதிரி ஆகிடும். கடையை கூட்டிகிட்டு போய் காட்டுவேன். காட்டுங்கன்னு சொல்கிறீங்க, காட்டிடுவேன். இங்கே கண்ணா சிங்காரத்தோரத்தை சுற்றி காட்டுறது. ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர்லேயே கேமரா தூக்கி வைப்பேன். மும்பையில் ஜீன்ஸில் வைப்பேன். ரைட்டு விடு. போனோம் 10,000 ரூபா கொடுத்தா இப்போ ஃப்ளைட்டு. 1 மாசம் 2 மாசம் கழித்து போட்டால் 3,000 ரூபா 4,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது டெல்லி பாம்பேக்கெலாம். போட்டோமா ஒரு 10 யூடியூபரை தூக்கி போட்டோமா 20,000 30,000 செலவு. இந்த பிளான் வேறு இருக்கா? தூக்கிட்டு போய் அங்கே இரு ரோட்டு கடை போகிற கடை வர கடை எல்லா கடையும் தூக்கிட்டு போய் காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட் ரைட் ரைட். ஒன்றும் இல்லை, குலைக்கிற நாய் குழச்சிக்கிட்டே தான் இருக்கும். கடிக்காது கடிக்காது. குலைக்கிற நாய் குழச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதுங்களோட ஜாஸ்தியாக குழச்சினா அதுங்கெல்லாம் பயந்து ஓடுறோம். பார்த்துருக்கியா 4-5 நாய் சேர்ந்து ஒன்றா குலைக்கும். ஒரே ஒரு நாய் தூங்கி நிற்கும், ஏய் மவ் அப்படின்னு இங்கிலீஷில் கத்தோம். ஓ இவன் தான் தலைவனா, தலைவன்கிட்ட தான் நம்ம வாழை ஆட்டிட்டோமான்னு எல்லாம் அப்படியே போய்டும். அது மாதிரி என்ன ஆகும், டாகர்ஸ் அப்படியே போய்டும். ஏற்கனவே மோதினவங்க நிலமலை என்ன ஆச்சு, நம்ம வேற மோதுறோம். டாகர்ஸ் அப்படியே போயிடுவாப்புல. ஆட்டி சாவி திரி விட்டார் பொம்மை ஆடும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி யார் யாரோ அவருக்கு சாவி திரி விட்டாங்க பொழுது டாகர்ஸ்க்கு. சொந்தமாக மூளை இல்லை, மூளை இருந்தால் அவர் ஏன் கடவுக்கு போகிறார்? மூளை இல்லைன்னு தான் கடை நத்துறாப்புல ஒரே கடையோ ரொம்ப வருஷமாக. சரி ரைட் ரைட்டு. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ரெண்டு பேர்த்துட்ட ஒன்று சொல்லுங்க ஜிக்கிட்ட வந்து ஒன்றா பீச்சில் போயிட்டு மஜா பண்ணிக்கிட்டு இருந்தையே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டா பாய்ஸ்கிட்ட வந்து ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன். பார்த்தேன் எனக்கு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு பனி போரே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்படிலாம் இல்லை, யாரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி நான் பயந்துட்டேன். எங்கள் அண்ணன் இல்லை, அவரு ஓப்பனாக சொல்லட்டுமா, அவர் கூட இருந்த நண்பர்களே கடைசியில் அவருக்கு எதிரி ஆயிட்டாங்க. சரி சரி சரி. நான் ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர் நிலைமையெல்லாம் சொன்னாங்க, என்னப்பா அவங்க கூடயே இருந்தவங்கப்பா ஒன்று மண்ணுமா பழகி இப்படி ஒத்துமையாக அந்த கடையில் சரக்கு எடுப்பாங்களாம். சிறுத்தை சிவான்னு ஒருத்தர் இருக்கிறார் போல் நம்ம அண்ணன், சேட்டை சிவான்ற மாதிரி சிறுத்தை சிவா, லாஃபர் சிவா, லாஃபர் சிவா சிங்காரத்தோரத்தில் இருக்கிறாப்புல. அவர்கிட்ட வந்து இப்படி உருண்டு பிறண்டு சரக்கு எடுத்துகிட்டு போனவங்களாம் விஸ்தா பாய்ஸோட நண்பர். இன்றைக்கி நீயா நீயா நானா நீ யூடியூப்பில் நாய் குலைக்கிறாமா குலைச்சிக்கிறாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே எனக்கு மன வருத்தம். இதில் நம்ம வேறு அவரை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா நாளைக்கே நம்மளுக்கு என்ன கஷ்டம் பண்ணுமோ, அதனால் வந்து கலைக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தா அவர் என்னோட சின்ன பசங்களாம் என்னை வயசு வித்தியாசம் இல்லாமல் வா போன்றான். நானும் சில வார்த்தைகள்லாம் விட்டுருக்கேன், அது தவறுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம்
யார் சொல்லியும் நான் அவரை வந்து இது பண்ணல. எனக்காக கூப்பிடணுச்சு அண்ணன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்றதுனால ஒன்றாயிடு, மரியாதை யாருக்கு வேணால் எப்போ வேணால் தரலாம். அதனால் நாலு வார்த்தை பாராட்டி சொன்னேன், அதுக்கு அவர் ரிப்ளைவாக நாலு வார்த்தை வீடியோவில் போட்டார். நான் ஃபோன் காலில் நான் இது வரைக்கும் பேசிக்கல, பேசணுன்ற அவசியம் இல்லை. பேசணுன்னா நான் நேர்லேயே போய் பேசுவேன். நேரில் பேசிக்கல முன்னாடி இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை. எத்தனையோ வாட்டி அவரை நேர் பர்ச்சேஸ்லாம் பார்த்துருக்கேன், சிஆஃப் ஜீன்லலாம் நேருக்கு நேர் பார்த்துருக்கேன். பர்ச்சேஸுக்கு போக குடோனில் அவரு உட்காந்துருப்பார், நானும் பர்ச்சேஸ் அவர் தருக்குமோ நான் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன். டப்புன்னு நாகரிகமாக எந்திரிச்சு வந்துடும், நான் இருக்கும்போது அவர் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை, எந்திரிச்சு போயிடுவார். அப்படியெல்லாம் நடந்திருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு பாராட்டிக்கும் போது நான் ஒரு ஃபோன் கால்னா நேர்லேயே போய் பார்த்து பேசணும்னா பேசலாம், பேசலாம். யூடியூபர் அழிச்சிக்கினே போடலாம், அவர் பிளாக் மாதிரி பண்ணலாம், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னால லாபம் அடைஞ்சாலும் ஒருத்தர் தான் அடையணும், நஷ்டம் அடைஞ்சாலும் ஒருத்தர். இன்னைக்கு சார் எனக்கு ஆன ஏத்த எதிரி ஒரு கம்ஃபர்டான எதிரி, தொழில விட்டு கொடுக்காம போட்டி போடுற ஒரு எதிரினா பிஸ்தாவை தவிர ஒண்ணுமே இல்லை. மிச்சம் எல்லாமே குசுமிங்கம். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து காம்ப்ரமைஸா பேசிட்டு போயிட்டாங்க. பிஸ்தாவா இருக்கட்டும், பிஸ்தா வந்து வீடியோல பேசினேன், வீடியோலயே காம்ப்ரமைஸ் ஆயாச்சு. சொல்லுங்க ஜி, முறைச்சின்னு வந்தாப்புல அப்புறம் நண்பன் ஆயிட்டாப்புல நம்மனாச்சு ஜோபி, அவரு நம்ம கடையாண்ட வந்து பேசினாப்புல நம்மள ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்மூத்தாக ஒதுங்கிட்டோம். அவ்வளோதான், ஒரு கண்டென்ட்டுக்கு மேலே போர் ஆச்சுரும் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஜாலியாக இருக்கும், ஹவு ஹவு அவங்கவுங்க பிஸ்னஸ் டென்ஷன், லேபர் டென்ஷன், பர்ச்சேஸ் டென்ஷன், அந்த டென்ஷன் இந்த டென்ஷன், வாடகை டென்ஷன், லேபர் ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியல. இதில் அடுத்தவனுக்கு கண்டென்ட் கொடுக்குறது தான் நம்மளுக்கு வேலை. அவரு சைடு எஃபெக்ட் ஏதோ பேசணும்னு பேசுகிறாப்புல, யூடியூபர்லாம் 2 மணிக்கு கூப்பிட்றேன், 3 மணி. நான் யாரையும் கூப்பிட்டு கஷ்டப்படுத்தலை, நான் யாரையும் கூப்பிட்டு கஷ்டம்லாம் படுத்தலை. என்னை தேடி வராங்க, நான் இறங்கி செய்கிறேன், அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாப்புல சைடு எஃபெக்ட். அவர் எது வேறு எதுவுமே டைரெக்டாக உங்களுக்கு எதுவும் தகாத மாதிரி எதுவும் பேசலை? யார் சைடு எஃபெக்ட் எது எதோ பேசினார். நானே ஓப்பனாக ஃபோன் போட்டு பேசிட்டேன், என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்ட்டு. நீ பிக்கப் ஆகிறதுக்கு நான் தான் கச்சனா? ஆமாம், மாலில் அத்தனை கடை வச்சுக்கிறேன்ற, ஒரு கடை வச்சு பிக்கப் ஆக தெரிஞ்சு எனக்கு 4 கடை வச்சுக்கிற உனக்கு தெரியலையா? அப்போ என்ன சண்டைக்கு எழுத்து தான் நீ பிக்கப் ஆகணுமானேன். பேசாத ப்ரோ, உன் லைன் வேற என் லைன் வேறன்ட்டு ஏதோ நான் தான் லூசு போய மாதிரி ஏதோ வீடியோ பண்ணுவேன். இவர் வந்து லூசா பார்த்துக்கோங்க அப்படி தான் சொல்கிறான். யார் சொல்கிறா? தாம்பரத்தில் ஒரு குயந்த அவன் லூசுன்னு என் ஊருக்கே தெரியுது. இப்போ நீயே உன் வாயில் சொல்ல வந்த அவன் ஒரு லூசு அப்படின்ட்டு சொல்லப்பா. ஏன் பயப்படுறியா நான் அவனை பார்த்து? இல்லை அவனை பார்த்து பயப்படுறியா? இல்லை அவனை அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டைக்கிறான். அப்போ சொல்லு, பயப்படக்கூடாது. நான் பயப்படலையே, நடக்கலாம். வாயில பயம் தெரியுது இல்லைன்னா நீ அந்த வாயில பயம் தெரியும் சொல்லுவாங்க, கண்ணில் பயம் தெரியும், வாயில பயம் தெரியுதா? உனக்கு வாயில தெரியுது, நான் சொன்னே நீயும் சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியே. நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருந்தால் சொல்லுவேன். அப்போ உன் சேனலை கலாச்சா சொல்லுவேன். ஏன் சார் என்ன ஒருத்தன் கலாச்சா நான் அப்படி சும்மா விடுவேன்? இது வாஸ்தவம், அதே மாதிரி தான். என்ன கலாச்சா நான் சும்மா விடுவேன்னா அதுதான் போய் அப்புறம் என் வாயில் என்னென்னமோ வரும். இது கம்மி அப்புறம் நிறைய வரும். என் சேனல்லையே போடுவேன், பிபே இல்லாமல் போடுவேன். அவருக்கெல்லாம் பிபே இல்லாமல் ஒத்திக்கிற போகிறாங்க. சேனல் போனால் போட்டோம், அடுத்த செகண்ட் குரோத் ஆயிரும். இன்னொருடைய போட்டா ஆமாம் பீக் பண்ணிப்பேன். ஓகே ப்ரோ, காத்தாடி எவ்வளோ ரசரம்னாலும் பிறக்கலாம். அது மாதிரி என் சேனல் போனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் பீக்கில் இருக்கும்போது 2-3 சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். கடையோட லுக்கு எப்படியா இருக்கு? எதிரிங்களுக்கெல்லாம் நான் வாயை அடிக்கிற மாதிரி சொல்லணும். லுக்கு எப்படி இருக்கு? இந்த ரஹீம் வாயால் கேட்கணும், திருப்பூர் ரஹீம் வாயால் நான் கேட்டே ஆகணும். சொல்லியா நீ சொல்லியா, எவன் என்ன சொல்றதியா? உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், உண்மையை தான் சொல்லணும். இப்போ 3 இருக்குல்ல, 3 வந்து பெருசாக இருந்துச்சு, இதை விட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மி தான். ஆனால் நிறைய பேர் நிற்கிறான், நிறைய பேர் நின்று ஷாப்பிங் பண்ண. ஆமாம், அழகில் கம்மி, அழகில் கம்மி. இது வந்து எப்படின்னா மாலுக்குள்ள ஒரு கலர் இருக்கும்ல, சின்னதாக நறுக்குண்டு அந்த மாதிரி இருக்கு. நீட்டர் சுத்தி பாருங்க, ஏசியை போட்டு லைட் எல்லாம் போட்டு ஜம்முன் வச்சிருக்கீங்க. இது அழகுல அடிச்சிக்க முடியாது, ஆனா நிப்பாட்டு ஆள் இல்ல, ஆள் இல்ல. இந்த டேட்ல தூக்கிடலாமே? தூக்கினா மட்டும் எப்படி? 3 இருக்காம ஒரு 190 பேர் நிப்பாட்ட முடியுமா? எடுத்து தூக்கி போட்டு இங்க வைக்கிறதுக்காண்டி ஒரு டேபிள் ஒண்ணு கண்டிப்பா. இது வந்து கொஞ்சம் பண்ணுவோமே ஏதோ ஒண்ணு பண்ணது. சரி சரி, இப்போ பாட்டு வேணா ஒன்று வேணா, அதுங்கெல்லாம் ஒரு ஜோபி, அதுங்களுக்கு ஒரு பாட்டு ஒரு கேடு. ஓப்பனாக சொல்லுமா, 1 இருக்கும்போது பிஸி, 2 இருக்கும்போது பிஸி, 3 இருக்கும்போது, இப்போ 4 பிஸி,
எனக்கு எப்படி கடையில் கஸ்டமர் வராங்க, ஏறின கஸ்டமர் எப்படி இறங்கக்கூடாது, எப்படி வியாபாரத்தை நுணுக்கமாக பண்ணலாம், இதுக்கு மேலே அஞ்சாவது கடை திறக்கிறதா, இல்லை திறக்காமல் இருக்கிற நாளையே நல்லா பண்ணலாமா, இல்லை இந்த நாளை சுருக்கி மூணு ஃப்ளோரில் வச்சு ஜம்முன்னு ராஜா மாதிரி உட்காரலாமா, நாளையும் சேர்த்து ஒன்றா ஒரே இடத்துல கண்ணாடி ஸ்டோர் ரூம் மாதிரி திறக்கிறது எப்படின்னு கனவு கண்டு வாழ்ந்துன்னு இருக்கேன்.